வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன சொல்கிறது, எதுவுமே வந்து இவங்க திரும்பி வருவாங்களா, இதோட முடிஞ்சு போச்சா, ஏதாவது தேருமா அப்படின்னு எதிர்பார்த்ததெல்லாம் மீறி திரும்பி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. படம்தான் வந்துட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, யஷிகா ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த படத்தோட கதாநாயகி. அவங்க தானா இல்லை ப்ரொடியூசரும் அவங்க தானா? ப்ரொடியூசராக இருக்கா இப்போ வந்து சின்ன படமா என்னன்றது தெரியல. இதை பார்த்தீங்க அப்படின்னா பிஏ நியூஸில் விட்டுருக்காங்க. பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்து எந்த அளவுக்கு அந்த பெஸ்டி அப்படின்ற படத்தோட ட்ரைலர் நினைக்கிற மாதிரி வீடியோ அடி வெளுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை சேர்த்து அமைக்கிறீங்க. அப்போ தான் மணிவோசன் மக்கள் உடனடியாக உங்கள்கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம சேனலுக்கு வேறு லெவலில் ரீச் கிடைக்கும். அதனால் மறக்காமல் தயவு செஞ்சு அதை பண்ணிடுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்கும், எங்களோடது இருக்கும். அதுலேயே ஃபாலோ பண்ணி எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுங்க. அப்படியே எனக்கு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லாம் இருக்கும். அதில் என்ன நீங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ பதிவு பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் பெஸ்டியை பற்றி பயங்கரமாக பேசலாம். பெஸ்டி பெஸ்டி தான், நிறைய அவார்டு ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. என்ன ரொமான்ஸ் படத்துக்கு இத்தனை அவார்டா? பாட் அமெரிக்கா மராக்க இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தவங்க உயிரோட திரும்பி போறதே இல்லை. இங்கிலீஷ்ல போன பேய் படம். சனி லியோன் மேல சத்தியமா சொல்றேன், நான் வெறுச்சு இல்ல. போன வாரம் பீச் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அது தற்கொலை இல்லைங்க, கொலை சார். எதை வச்சு சொல்ற? கொலகாரன் ஒரு சைக்கோ, இன்னும் அவன் கிடைக்கல. அந்த கண்ணாடியில இருந்து ரெண்டு கை யாரோ என் கழுத்து நிறுத்தி கொலை பார்த்தாங்க. இப்படிதான் கொலை பண்ணுவாங்க. வந்து தவிர இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல யாருமே இல்ல. நாம இப்ப கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனும். என்ன இல்லியூஷனா? ஆல்ரெடி இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு இருக்கு, பயிற்சியே பிடிச்சிட்டு போல இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதோ இருக்குடி. எங்களுக்கு கொரோனா ஒண்ணும் இல்ல, தைரியமா உள்ள வாங்க. குடுப்பியா? உத்தம் குடுப்பி. இந்த படத்துக்கு பேசாம வந்துட்டு யஷிகானந்த் ஃபர்ஸ்ட் நடிச்சிருந்த படத்தோட பேரே வச்சிருக்கலாம். அதே அதே படத்தை மாதிரிதான் இது. அது ஏற்கனவே ரெண்டாவது படம் வந்துருச்சு இல்ல, திரும்பி வச்சா மூணாவது படம் போயிடணும். அது என்ன சொல்றது, இது ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி இந்த கலாச்சாரம் வருதா இல்ல ஏற்கனவே எடுத்த படத்தை தான் இப்ப ரிலீஸ் பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா இது வந்து அந்த டார்லிங் வந்த படத்த டைம்ல வந்துட்டு எல்லாருமே இதே மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே எடுத்து ரிலீஸ் பண்ண. ஏன்னா இப்ப அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ரெஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும்போது ஆகும் போது இல்ல, அப்ப ஒரு வருஷம் ஆயிருக்காது, கிட்டத்தட்ட 6 மாசம் இருக்கலாம். அப்ப அதுக்கும் முன்னாடி ஷூட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்ப அவங்க இது அடிக்கிறது அதுக்கும் முன்னாடி கொரோனா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷமா இருக்கு, அதனால கொரோனா எல்லாம் இல்ல உள்ள வாங்க. அது ஏதாவது லாஸ்ட் டைம் சேர்த்திருப்பாங்க, ஏதாவது நம்ம படத்துல வர மாதிரி தான். அதனால வந்துட்டு அந்த தில்லாலகிரி வேலை நம்மளுக்கும் தெரியும். அது என்ன சொல்றது, பார்க்கலாம். அவார்டெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் போய் இவ்வளோ அவார்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அதனால எனக்கு பார்க்கணுன்ற ஈர்ப்பு உண்டு. அவங்களே நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைடா, அது 2-3னா பரவாயில்ல, இவ்வளோ இது இருக்கு. ஏதோ புதுசாக எல்லோ இல்லியூஷன்றாங்க அவர் ஏதோ இதுன்றாப்புல. எங்க பேய் படம் தாங்க, அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. என்ன தான் இல்லியூஷன் இதுன்னு சொன்னாலும் 3 1 incident 3 versions சொல்கிறாங்க. வித்தியாசமா பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் இவ்வளவு இதுக்கு போயிருக்கு. ரிலீஸ் ஆனாதான் என்ன ஏது அப்படின்றது தெரியும். யஷிகானந்துக்கு கம்பேக்லாம் சொல்லாதீங்க, இது தியேட்டருக்கு வர மாதிரியான படம் கிடையாது. அதாவது பிஎன் ரூட்ஸ்ல இல்லைன்னா ஓடிடிக்காவது கொடுத்துக்கலாம்ல. சரி, இப்போ ஓடிடி கொடுத்தாலும் கொடுப்பாங்க சொல்ல முடியும். எப்படி கொடுப்பாங்க? பிஎன் ரூட்ஸ்ல வந்துட்டு பிஎன் ரூட்ஸ்ல ட்ரைலர் கொடுத்துருப்பாங்க. படமும் பிஎன் ரூட்ஸ் தான் வரும். ஏங்க ஓடிடிக்கு கொடுத்தா அந்த ஓடிடியோட யூடியூப் சேனல் தானேங்க ட்ரைலர் வரும்.
அமேசானுக்கு கொடுத்தா அமேசான் ட்ரை பண்ணுவான். ஏதாவது ஒரு காப்பிரைட் ஏதாவது கொடுத்துருப்பாங்கப்பா. இப்ப எப்படி திங்க் ட்ரைலருக்கு மட்டும் திங்க் மியூசிக் இப்போ வந்து மியூசிக் ட்ரைலர் படத்துல ஆடியோ ரைட்ஸ் அவங்க எடுத்துருப்பாங்க. மேஜிக் தெரிஞ்ச ஆடியோ எடுத்துருக்காங்க. இப்ப அந்த மாதிரி இவங்க ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் எடுத்துருப்பாங்க. அவருடைய பட்ஜெட் கம்மி என்ன பார்த்தாலே தெரியுது இல்ல. பார்த்த ஒரு ஃபார்மட் எல்லாம் சரி என்ன வருதோ வரமோ பாத்துக்கலாம். ஏன் நம்ம அடிநாடு போட்டுக்கிட்டு இப்ப ஆடியன்ஸே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும். அதனால வரட்டும். நீங்க என்ன சொல்றீங்க சாபலாம் யாரு நம்ம எஸ்சிக்கானந்த படம்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அதே போதும். எஸ்சிக்கானந்த் வந்து எப்படின்னா வந்துட்டு கவர்ச்சி கண்ணி சில்க் சுமிதா மாதிரி ஆயிட்டாங்க. அப்படியே சின்னதாக வந்து அப்படியே நான் பெருசாக அவள் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஈடுகட்டுறதுக்கு இவங்களால முடியாது. அதனால என்ன ஏது அப்படின்னு நடுவில் காஞ்சிட்டீங்கன்னு அவங்க சொல்றதே தப்பு. நீங்கள் வேற அவங்க இருக்கிறீங்க. அடிச்சு விடுறது தான், அதெல்லாம் அடிச்சு விடுறது தான். அப்படி எப்படி பார்ப்போம். ரெடி ஓகே நல்லா இருக்கு. ஸோ பிடிச்சிருக்கிற உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவுகளை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. மணி வசம் நம்ம கண்டன் உடனடியாக வந்து போடுங்க. ஆமாம் கே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, எங்களோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒன்றா பயணிங்க. நாங்கள் இதே மாதிரி ஒரு வேற ஒரு வீடியோ சந்திக்க வரைக்கும் பாய். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.